ஓம் சாந்தி. அக்டோபர் 2 தேதி காந்தி ஜெயந்தி அன்று மகாத்மா காந்தி, நமது தேசத்தந்தை காந்திஜி அவர்கள் பிறந்த நாளை நாம் கோலாகலமாக நாடு முழுவதும் கொண்டாடி வருகின்றோம். மகாத்மா காந்தியடிகள் தனது வாழ்நாளிலே மதுவின் கொடுமையை உணர்ந்து மது இல்லாத ஒரு சமுதாயம், மது இல்லாத ஒரு தேசம், ஒரு நாடு வேண்டும் என்று மிகவும் விருப்பம் கொண்டார். ஆனால் இன்றைய சமுதாயம் மது நிறைந்த சமுதாயம், இந்த நாடும் மது நிறைந்த நாடாக மாறிவிட்டது. மதுவினால் சமுதாயம் சீரழிந்து நாடு நகரம் அனைத்துமே சீரழிந்து வருகின்றது. இளைஞர்கள் குடும்பத்தினை காப்பாற்றக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய குடும்பஸ்தர்கள் அநேகர் மதுவின் அசுறுப்பிடில் சிக்கி தவிக்கின்றனர். தந்தை மகன் என்று பாராமல் அனைவருமே ஒன்றாக மது குடிப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏன் பெண்களும் கூட இந்த மதுவிற்கு அடிமையாகி குடும்பத்தினை சீரழிப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ஏன் சிறுவர்கள், சிறு குழந்தைகளுக்கும் கூட இப்பொழுதே மதுவின் பழக்கத்திற்கு மதுவை கொடுத்து அடிமையாக்குகிறார்கள், அதையும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த மது என்ற அரக்கன் உள்ளே சென்றால் மதி என்ற தேவதை ஓடிவிடுவாள் என்று கூறுவார்கள். எனவே மதுவை கொடுத்து மதியை அழித்து மனிதன் என்று நடைப்பிணமாக நடந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். இந்த மதுவின் வேதியியல் பெயர் எத்தில் ஆல்கஹால் என்பது. எந்தில் எத்தில் ஆல்கஹால், அதாவது எத்தனால் என்று சொல்லக்கூடிய இந்த இரசாயன பொருள் எரிக்கக்கூடிய அரிக்கக்கூடிய தன்மை கொண்டுள்ளது. இதை குடிப்பதினால் நரம்பு தளர்ச்சி, அல்சர், அதிக அமிலத்தன்மை, கல்லீரல் வீக்கம், லிவர் சிரோசிஸ், மூளை பாதிப்பு, பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், இருதய நோய்கள் போன்ற பல பல நோய்கள் இதை குடிப்பதனால் ஏற்படுகின்றது. இந்த மதுவிற்கு மனிதன் எப்படி அடிமையாகிறான்? இன்றைய சமுதாயத்திலே ஒரு கல்யாண வீடு அல்லது ஒரு பார்ட்டி, ஒரு விழா கொண்டாட்டம், தீபாவளி போன்ற விழா கொண்டாட்டங்களில் இந்த மதுவை தானமாக அளிக்கிறார்கள். ஃப்ரீயாக, ஒரு பைசா செலவில்லாமல் இலவசமாக கொடுக்கிறார்கள். அன்றைய நாள்தான் இந்த இளைஞர்கள் இந்த தீய பழக்கத்திற்கு அடிமையாகிறார்கள். யாரையாவது ஒருத்தரை, நீங்கள் எப்பொழுது இந்த மதுவிற்கு அடிமையானீர்கள், இந்த பழக்கத்திற்கு எப்பொழுது பழகினீர்கள் என்று கேட்டு பார்த்தால் அவர் நினைந்து கூறுவ சொல்வார், ஒரு கல்யாண வீடு அல்லது ஒரு திருவிழா, ஒரு பார்ட்டி, என்னுடைய நண்பர் கொடுத்தார், ஃப்ரீயாக கொடுத்தார், அன்று தொடங்கின பழக்கம்தான் இன்று வரை நீடிக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆக இந்த பழக்கம் அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. முதலில் இந்த மதுவை குடிக்கும் பொழுது லைஃப் என்ஜாய்மெண்ட், இப்போ என்ஜாய் பண்ணலாம், எப்போ பண்ணுறது, எல்லாரும் தான் குடிக்கிறாங்க, குடிச்சு தான் பார்ப்போமே எப்படி இருக்குது, ஒரு சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. முதல்ல குடிக்கும்போது அரை டம்ளர், ஒரு 50 ml குடிக்கும்போதே நல்ல போதையாகும், நல்ல ஜீரணமாகும், நல்ல தூக்கம் வரும். ஆனால் ஒரு 2-3 நாள் குடித்த பின்னாடி இந்த 50 ml நம்ம உடம்புக்கு பத்தாது, உடம்பு செல்லெல்லாம் பழகி போயிடும், நரம்பு செல்லெல்லாம் அதுக்கு பழகி போயிடும், 100 ml வேணும். 100 ml குடித்தா தான் அவருக்கு நல்லா ஜீரணம் ஆகும், தூக்கம் வரும்,
நல்ல ஃபீலிங் ஆஃப் வெல்பீயிங், நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு வரும், ஒரு சுறுசுறுப்பு வரும். அப்புறம் கொஞ்ச நாளில் அந்த 100 ml பத்தாது, அதுக்கப்புறம் குவார்ட்டர், அதுக்கப்புறம் ஆஃப், அப்புறம் ஃபுல் அப்படின்னு சொல்லி அது அதோடைய அளவு அதிகரிச்சுக்கிட்டே போகும். சிலர் சொல்லுவாங்க, அவெல்லாம் ஒரு குவார்ட்டர்லேயே விழுந்துட்டான், நான் ஒரு ஃபுல் குடித்தா கூட நான் ஸ்டெடியாக இருப்பேன் அப்படிம்பாரு. ஆனால் உண்மையில் அது வந்து வீரம் கிடையாது. அவருக்கு 1 லிட்டர் ஆல்கஹால் உள்ளே போனால் தான் அந்த இந்த செத்துப்போன அந்த சோர்வாக இருக்கக்கூடிய அந்த நரம்பு செல்லெல்லாம் தூண்டப்பட்டு சாதாரண மனிதனாகவே இருக்க முடியும். அவ்வளோ அந்த அளவுக்கு போயிட்டாருங்கிற அர்த்தம். இப்போது முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் கோப்பையில் மனிதன் மதுவை குடிக்கிறான், 2வது கோப்பையில் மது மதுவை குடிக்கிறது, 3வது கோப்பையில் மது மனிதனை குடிக்கிறது. முதல் கோப்பையில் மனசை வந்து உணர்ந்து புரிஞ்சு சரி குடிக்கலாம் அப்படின்னு குடிப்பான். 2வது கோப்பையில் உள்ளே இருக்கிற மது இன்னும் கொஞ்சம் மது வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு இந்த மது மதுவை குடிக்குது. 3வது கோப்பையில் இந்த மதுவை மனிதனையே குடிக்கிறது. அவ்வளோ அதுக்கு அப்படி அடிமையாயிடுறாங்க. இந்த மதுவுக்கு வந்து முதல் நிலை, 2வது நிலை, 3வது நிலைன்னு சொல்லுவாங்க. முதல் நிலைன்னா ஒரு சாயந்தரம் ஒரு 5 மணி 6 மணியில் குடிப்பாங்க, அப்புறம் அடுத்த நாள் விட்டுருவாங்க, மறுபடியும் அடுத்த நாள் சாயந்தரம் குடிப்பாங்க, அந்த மாதிரி. 2வது நிலைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும், கொஞ்சம்லாம் குவார்ட்டர் ஆஃபர்லாம் பார்த்தது கொஞ்சம் அதிகமாக வேணும். இந்த 3வது நிலைன்னா காலையிலேயே குடிப்பாங்க. பாருங்கள், காலையிலேயே நல்ல தலைவலி எடுக்கும். தலைவலி எடுக்கும்போது அவர் ஏதாவது ஒரு சாரிடா நானாசின்னு ஏதாவது சாப்பிட்லான்னு நினைப்பார். அப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்து சொல்லுவார், நேற்று நிறைய அடிச்சியா? ஆமாம், அந்த தலைவலி தான் இது, முள்ளே முள்ளால் தான் எடுக்கணும், ஆனால் இப்போ கொஞ்சம் அடிச்சிரு சரியாயிரும். அவர் உடனே போய் கொஞ்சம் அடித்து வைப்பார், உடனே தலைவலி சரியாயிரும். அப்போ இதை தலைவலி கேஸ்ன்னு சொல்லுவாங்க. காலையில் எந்திரிக்கும் போதே தலைவலிக்கும். இந்த தலைவலி போக்குறதுக்காக நேராக அரக்ஷாப் போவாங்க. காலையில் 5 மணிக்கு அரக்ஷாப் போய் திறக்கக்கூடியவங்களும் இருக்காங்க, கதவை தட்டி திறக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. இப்போ அதுதான் 3வது நிலை. அவங்க காலையிலேருந்து குடிச்சிக்கிட்டே இருக்கணும். காலையில் 6 மணிக்கு குடிப்பாங்க, அவர் 8 மணிக்கு குடிப்பாங்க, 10 மணிக்கு குடிப்பாங்க, மத்தியானம் குடிப்பாங்க, சாயந்தரம் குடிப்பாங்க. இப்படியே அவங்க ரத்தத்தில் ஆல்கஹால் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அவங்க நார்மலாக இருப்பாங்க. முழு குடிகாரனா அப்படி மாறிடுவாங்க. இப்போ இந்த சமயத்தில் அவருக்கு என்ன ஆகுதுன்னா, பல உடல் பாதிப்புகள் ஏற்படும். நரம்பு தளர்ச்சி ஏற்படும், கண்கள் நல்லா தெரியாது, காதுகளில் ஒரு இரைச்சல் வந்துட்டுருக்கும், யாரோ திட்டின மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும். அவர் மனைவி போட்டு அடிப்பார், என்னையே திட்டுற அப்படின்னு. அவர் யாரும் திட்டலை, அவரோட காதில் அந்த மாதிரி இரைச்சல் வந்துக்கிட்டே இருக்கும். அதே தெரியாமல் கண்டவங்களெல்லாம் திட்டுவார், கண்ண குட்டெல்லாம் சண்டைக்கு போவார், பார்த்தா அவங்க ஏதோ திட்டுற மாதிரி நினைப்பார். அது வந்து அது முழு குடிகாரன் ஆகிட்டாருங்கிற அர்த்தம். அவருக்கு மானம் மரியாதை எல்லாமே போயிடும். ஒரு மதிப்பு மரியாதை மானம் எல்லாமே போய் ஒரு நடைப்பணமாக அப்படி ஆயிடுவார். இந்த மதுங்கிறது ஒரு நோயா அல்லது பழக்கமாக, இந்த மதுங்கிறது என்ன ஒரு டானிக்கா, இந்த மதுவை குடித்தோடனே அவ்வளோ சுறுசுறுப்பு வருதே, இந்த மதுங்கிறது ஒரு டானிக்கோ ஒரு ஊட்டச்சத்தோ கிடையாது. இந்த மதுவை எடுத்து போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ விட்டமின் இருக்குது, எவ்வளோ புரதம் இருக்குது, எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குதுன்னு பார்த்தா அது ஒன்றும் இல்லை, 0 தான். ஆனால் அதை குடித்தா நல்லா சுறுசுறுப்பு வருது. ஒரு நோஞ்சானாக இருக்கிறவர் கூட கொஞ்சம் ஒரு குவார்ட்டர் குடிச்சிட்டாருன்னா அவர் போடுற ஆட்டம் என்ன, அவர் கத்துற கத்தலை என்ன, அவருக்கு எவ்வளோ வீரம் வருது, இதெல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னா, அந்த மது அந்த ஊட்டச்சத்தை கொடுக்குதா அப்படின்னா, இந்த மதுங்கிறது எம்டி கேலரின்னு சொல்லுவாங்க, அதில் சக்தி கிடையாது. அது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய சக்தியை எரித்து உடனடியாக சக்தியை கொடுத்து நமக்கு ஒரு சக்தி உள்ளவனா நம்ம மாற்றுது. அப்போ நம்ம நினச்சிக்கிறோம் அதை குடித்தாதான் சக்தி வருதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப சோர்வாயிடுவாங்க, அந்த உடம்பில் நரம்பு செல்லெல்லாம் ரொம்ப சோர்வடைஞ்சிடும். ஆனால் அது ஒரு ஊட்டச்சத்தோ ஒரு புரதச்சத்தோ ஒரு விட்டமினோ இல்லாத ஒரு பானம். இப்போ இந்த மதுங்கிறது ஒரு நோயா அல்லது பழக்கமானா, இது பழக்கமாக பழகி அப்புறம் நோயாக மாறிவிட்டது. இந்த மது குடிப்பது என்பது ஒரு நோய், இந்த நோய்க்கும் சிகிச்சை இருக்குது. மதுவின் கொடுமைகளை பற்றி நம்ம நிறைய சொல்கிறோம். இந்த மதுவின் கொடுமைகள் நிறைய இன்னும் நிறைய கூட இருக்குது. கண் கூட நம்ம பார்க்குறோம், நிறைய நாடு நகரம் குடும்பம் குழந்தைங்க எல்லாருமே அழியிறத நம்ம கண் கூட பார்க்குறோம். இருந்தாலும் இந்த மதுங்கிற நோயை அதுக்கும் கூட சிகிச்சை இருக்குது. இந்த மது நோயை நம்மகிட்டருந்து விளக்கணும், நம்ம சமுதாயத்திலேருந்து விளக்கணும். இப்போ இதுக்காக வந்து நிறைய சிகிச்சைகள்லாம் கொடுக்குறாங்க.
மருத்துவர்களும் நிறைய சிகிச்சையெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் சில இடத்துல வந்து இந்த மதுவை விடுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அதுக்கெல்லாம் கூட அவங்க நல்லா கவுன்சிலிங்கெல்லாம் பண்ணி எல்லாம் சொல்கிறாங்க. சிலர் மது விடணுங்கிறதுக்காக கொஞ்ச நாள் இந்த ஐயப்ப மாலையெல்லாம் போட்டு ஏதோ கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அவங்க மதுவை குடிக்காமல் இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் கூட டெம்பரரி தான். இந்த மதுங்கிற இந்த அடிக்ஷன் இதுக்கு அடிமை ஆகிட்டால் இதெல்லாம் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். சிலர் பாருங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் விட்டுருவாங்க, ஒரு வருஷம் கூட விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் முதல்ல விட அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த பழக்கம் அந்த மாதிரி அந்த வந்து விட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மது நோயை சரி பண்ணுறதுக்கு முதல்ல மனசில் நல்ல சக்திசாலி நல்ல எண்ணங்கள் வரணும். மனசு நல்லா முதல்ல அவர் மாறணும். மனதளவில் இதை விடணுங்கிற அந்த தீவிரமான எண்ணம் அவருக்குள்ளே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு ஒரு குடிகாரனுக்கு ஒரு 100 காலி பாட்டிலை கொடுத்து இதை 5 நிமிஷத்தில் உடைச்சிரு, காலி பாட்டில் அதில் மது கிடையாது வெறும் காலி பாட்டில், காலி பாட்டில் உடைச்சிருன்னா அவர் டக்கு டக்கு டக்குன்னு போட்டு உடச்சி தள்ளிடுவார். ஆனால் அதே அவர்கிட்ட ஒரு அரை டம்ளர் விஸ்கி கொடுத்து இதை அப்படி கொட்டுன்னா கொட்டுவாரா? அதை அப்படி வெளியே கொட்ட மாட்டாரோ, உள்ளே கொட்டிக்குவார். ஏன் பாருங்கள், அவர் கையில் சக்தி இல்லையா? கையில் சக்தி இருக்குது, 1000 பாட்டில் கூட உடச்சி தள்ளுவார். ஆனால் மனசில் சக்தி இல்லை, ஒரு அரை டம்ளர் விஸ்கி வேண்டாம்னு தள்ளுறதுக்கு அவர் மனசில் தான் சக்தி இல்லை. இப்போ இந்த மனசுக்கு சக்தி எங்கே கிடைக்கும்? இந்த உடம்புக்கு சக்தி நிறைய டானிக் இருக்குது, மருந்து இருக்குது, அங்கே மருத்துவர்கள் இருக்காங்க, ஏதோ ஒரு மருந்தை கொடுத்து உடம்பை நல்லா பலசாலி ஆக்கிடலாம். ஆனால் மனம் நல்ல பலவீனமாக இருக்குதே, இந்த மனசு நல்ல வலுவாகிறதுக்கு சக்தி ஆகிறதுக்கு மனபலம் எங்கே கிடைக்கும்? அதுக்கு தான் இந்த தியானம். இந்த ராஜயோக தியானத்தை நம்ம ஒழுங்காக தியானம் பண்ண இந்த ஆன்மீக கல்வியை நம்ம படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முறை மாறுது, நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறும். நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறுது, நம்முடைய எண்ணங்கள் மாறுது, நம்முடைய புத்தி மாறுது, நடைமுறை பாவனை மாறுது, நம்முடைய குணங்கள் மாறுது. இப்படி கம்ப்ளீட்டாக மாறும் பொழுது இந்த மிகவான பழக்கங்களை நம்மால் விட முடியும். எந்த பழக்கத்தை எவ்வளோ காலமாக பழகியிருந்தாலும் நம்ம இந்த பழக்கத்திலிருந்து வெளிவர முடியும். முதல்ல மது குடிக்கும்போது மனதில் மது குடிக்கலாங்கிற எண்ணம் வரும்போது நம்ம புத்தி என்ன சொல்லணும்னா, குடிக்காத. நம்ம சொந்தக்காரங்கள் பார்த்தா என்ன நினைப்பார்கள், ஃப்ரெண்ட்ஸு பார்த்தா என்ன நினைப்பாங்க, நம்முடைய ஆசிரியர்கள் பார்த்தா என்ன நினைப்பாங்க, எப்படி ஊர்க்காரங்களாம் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, குடிக்காதே குடிக்காதே அப்படின்னு புத்தி சொல்லும். இருந்தாலும் மனசு மாயா மனசு, குடிக்கலாம் குடிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், எல்லாரும் குடிக்கிறாங்க, ஃப்ரீயாக தானே கிடைக்குது, இதான் நண்பர் சொல்கிறாரு, ஃப்ரீயாக தானே கிடைக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல கொஞ்சம் குடிச்சிடுறாங்க. இந்த குடிச்சிடுறாங்க, அந்த குடித்தது அந்த அனுபவம் அந்த போதை அதெல்லாம் அதுக்குள்ளேயே பதிஞ்சிருது, ஆள் மனசில் பதிஞ்சிருது. அடுத்த நாள் இந்த பதிக்கப்பட்ட எண்ணங்கள் அடுத்த நாள் குடிக்கலாம் குடிக்கலாங்கிற எண்ணம் வரும். அப்போ இந்த புத்தி சொல்லும், குடிக்காத, நேற்று தான் ஏமாந்துட்டேன், இப்போ குடிக்காத, எல்லாம் 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, குடிக்காதேன்னு புத்திமதி சொல்லும். இருந்தாலும் மனசு அது நிறைய எண்ணங்களை உற்பத்தி பண்ணி குடிக்கலா குடிக்கலான்னு சொல்லி அது குடிக்க ஆரம்பிச்சு, குடிக்க 2வது நாள் குடிக்கும். இப்படி மனசு நினைக்குது குடிக்கலான்னு நினைக்குது, அப்புறம் குடிக்கிறாரு, மனசு குடிக்கிறாருங்கிறது குடிக்கிறாரு, இப்படியே ஆகும்போது புத்தியை கேட்குறதே இல்லை. அதனால்தான் மது குடிக்கிறவரே புத்தி இல்லாதவர்னு சொல்லுவாங்க. முதல்ல புத்தி நிறைய புத்தி சொல்லிச்சு, குடிக்காத, உடம்பு சரியில்லாமல் போயிடும், 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய புத்தி சொல்லிச்சு. ஆனால் போக போக புத்தி ஒன்றும் சொல்கிறதில்ல, மனசில் எண்ணங்கள் வருது, போய் குடிச்சிடுறான். அதனால்தான் மது குடிக்கிறவர்களை புத்தி இல்லாதவர்கள், புத்தி வேலை செய்கிறதில்லைங்கிற அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த மதுவின் கொடுமை மிக பயங்கரம். இதில் பெரியவங்க ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ குடிச்சு பழகிட்டாங்க, அவங்களும் விடணும் தான். இனிமேல் வரக்கூடிய இளைஞர்களை நம்ம காப்பாற்றணும், இனிமேல் வரக்கூடிய குழந்தைகளை காப்பாற்றணும். இந்த மதுவின் கொடுமை பற்றி நிறைய பிரச்சாரம் பண்ணணும் நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் இளைஞர் மத்தியில் அனைவருக்கும். பெண்களுக்கு கூட இப்போ இதனுடைய கொடுமையெல்லாம் நம்ம சொல்லணும். இதெல்லாம் சொல்லி இந்த மதுவை வந்து நம்ம வேரோடு அறுக்கணும். இந்த மதுவுக்கு அடிமையானவங்க அதை விடணும் அப்படின்னா, இந்த மாதிரி தியானம் பண்ண இந்த பிரம்மகுமார் நிலையத்தில் ஒரு எளிமையான ராஜயோக தியானம் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த ராஜயோக தியானத்தை நம்ம செய்யும்போது இந்த ஆன்மீக கல்வி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிக்கும்போது இதை கேட்கும்போது நம்முடைய எண்ணங்கள் மாறும், நம்முடைய புத்தி மாறும், நம்முடைய நடைமுறை பாவனை மாறும், நம்மளோட வாழ்க்கையே மாறும். அப்புறம் நம்ம உறுதியான மனசு வரும். நல்ல உறுதியான மனசு மூலமாக நம்ம இந்த பழக்கத்தை அடியோட
நம்ம வாழ்க்கை முழுவதும் ஒரு நாளும் திரும்பி இந்த பழக்கம் வராது, முழுக்க முழுக்க இந்த பழக்கிலிருந்து வெளிவந்து ஒரு நல்ல மனிதனாக நம்மால் வர முடியும். ஆக இன்னைக்கு காந்தி ஜெயந்தி நாள், காந்தி கண்ட அந்த மது இல்லாத சமுதாயத்தை படைப்போம், மது இல்லாத இளைஞர்களை படைப்போம், மது இல்லாத பாரத தேசத்தை உருவாக்கும் என்று கோரிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஓம் சாந்தி.